லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா கால் ஷீட் வேணும்னு பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வரிசையில் நிக்கிற நிலையில அசால்ட்டா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க நயன்தாராவை. நயன்தாரா நடிப்புல ரீசெண்டா வெளியான விஸ்வாசம் ஹிட் ஆனதை தொடர்ந்து அவங்க ஹீரோயின் கதையம்சம் கொண்ட ஐரா அண்ட் சிவகார்த்தியன் கூட மிஸ்டர் லோக்கல் இந்த படங்கள்லாம் நடிச்சு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொண்ட படங்களையே தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்க. அந்த வகையில இவங்க நடிப்புல வெளியான வட சென்னை கனா இந்த படங்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல விமர்சனங்களை பெற்றாங்க. பிரபல பத்திரிகை ஒன்று சென்ற வருடத்தோட டாப் ஹீரோயின் பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. அதுல மோஸ்ட் டிசைரபிள் உமன் 2018 அப்படிங்கிற லிஸ்ட்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, நயன்தாரா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, சமந்தா மூணாவது இடத்துல இருக்காங்க.